கவனி, தரையிலிருந்து ஒரு பட்டம் 75 மீட்டர் உயரத்தில் பறக்கிறது. இதுதான் தர. இது என்னடி கண்ண? தர. தரையிலிருந்து பட்டம் எங்க பறந்துகிட்டு இருக்குது? மேல பறக்குது. அதனுடைய உயரம் 75 மீட்டர். ரைட்டா? ஒரு நூல் கொண்டு தற்காலிகமாக தரையின் ஒரு புள்ளியில் பட்டம் கட்டப்பட்டுள்ளது. இப்ப இங்க கட்டிட்டாங்க, இங்க ஆணி அடிச்சுச்சு, நின்றுட்டு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் இதுதான் நின்றுட்டு பட்டம் விடுற இடம். அப்பதானே அது சாய்வா தானே அந்த நூல் போகும். ரைட்டா? ரைட் இல்லையா? நூல் தரையுடன் ஏற்படுத்தும் சாய்வு கோணம் 60 டிகிரி. எனில் நூலின் நீளம் காண்க. நூலை ஒரு நேர்கோடாக அப்ப டைட்டா கட்டியிருக்கணும். நூல் வந்து எப்படி இருக்கக்கூடாது? லூசா எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன வருது அப்படின்னா செங்கோணம் கோணம் வருது. இதுதான் தரை. ரைட்டா அடிக்கண்ண? இங்க ஒரு நிமிஷம். ஏன்னா படம் இப்படி வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட முடியாது பரீட்சையில. அதனால நம்ம வந்து ஒரு செங்கோணம் கோணம் வரணும். அதனால இங்க பாருங்க, இது கோடு. ரைட்டா? அடுத்தது என்னது? உயரம். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? உயரம். இப்ப இங்க உயரம். ரைட்டா? அடுத்தது என்னது? இங்க நமக்கு கரெக்டா? இப்ப இது தர, இது தர, இது என்னது? 75 மீட்டர் உயரத்துல இங்க பட்டம் பறக்குது. ரைட்டா? இது வந்து நூல். இந்த நூலினுடைய நீளம் தான் அவங்க கேக்குறாங்க. அப்ப இது என்னது? 90 டிகிரி. இங்க சாய்வு கோணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60 டிகிரி. இது என்ன கோணம்? ஏற்ற கோணம். ஏன்? ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் போது பட்டம் எங்க இருக்குது? மேல இருக்குது. ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் போது கிடைநிலை பார்வைக்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஏற்ற கோணம். இது கிடைநிலை பார்வை. இதுதான் என்னது? கிடைநிலை பார்வை. இதுதான் என்னது? பார்வை கோடு. இங்கதான் பிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க இத பட்டம் விடுறதுக்கு. ரைட்டா? ரைட் இல்லையா? ஒரு புள்ளியில் பட்டம் கட்ட அப்படி அப்படி பறக்குதீங்க. அப்ப இங்க இருந்து தானே பாக்குற நீ. இது வந்து உயரம். உயரத்துக்காக நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்ப செங்கோணம் கோணம் வருது. புரியுதா? இதுக்கு இடையில ஏற்படுற கோணம் என்ன கோணம்? ஏற்ற கோணம். அதனால ஏற்ற கோணத்தோட வரையறைய அழகா எழுதலாம். கிடைநிலை பார்வை கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே ஏற்படும் கோணம் ஏற்ற கோணம். எப்பொழுது? அந்த வார்த்தையை கேட்டுக்கோ. ஒரு பொருள் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் போது. அப்ப அந்த வரியை சேர்த்துக்கலாம். முதல் படிக்கும் போது இது டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால முதல் இதை சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். என்னன்னு? கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஏற்ற கோணம். எப்ப? ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் போது. இப்ப கரெக்டா சொல்லிடலாம். ஒரு பொருள் நம் கிடைநிலை பார்வை கோட்டிற்கு மேலே இருக்கும் போது கிடைநிலை பார்வை கோட்டிற்கும் பார்வை கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் ஏற்ற கோணம் எனப்படும். இந்த கணக்குக்காக இதெல்லாம் படிக்கணும்ன்றது இல்லைன்னு. ஏற்ற கோணம்ன்றது கொஞ்சம் இடையில கொண்டு வரணும்னால இதெல்லாம் கிடையாது. இந்த படம் போட்டாச்சா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் எல். அவ்வளவுதான், இது தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப கணக்குக்கு போலாம்னால இது தேவையில்லை. புரியுதா? இது மட்டும்தான், இந்த படம் மட்டும்தான். அதுவும் இந்த படத்திலே இது பண்ணலாம். நீங்க பரீட்சையில இப்படி எல்லாம் கலரிங்கோட போடக்கூடாது. ஒரே கலர் யூஸ் பண்ணும். நம்மளா படம் வரையணும். படம் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக இப்ப நான் போட்டு காமிச்சேன். இப்ப என்ன வேணும்? இதுதான் வேணும். இப்ப 60 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கம் தெரியும். அடுத்த கர்ணம் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன தீட்டா வரும்னு பார்க்கணும். எதிர் பக்கம் பை கர்ணம். ரைட்டா? எதிர் பக்கம் பை கர்ணம். என்ன தீட்டா? அது சைன் தீட்டா. சைன் தீட்டான்றது எதிர்பக்கம் பை கர்ணம். இங்க என்ன டிகிரி கொடுத்திருக்காங்க? 60 டிகிரி. சைன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்னடா கண்ணா? 75. கர்ணம் என்னது? எல். நூலினுடைய நீளம். இப்ப இந்த இது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிதான். இந்த 0, 30, 45, 60, 90 இது வந்து கைவிரல்களை பயன்படுத்தி எப்படி செய்யணும்? இந்த 0 வையும் 90 எப்பவுமே விட்டுருங்க. இது இந்த மூணும் தான். முதோ அரை. புரியுதா? 1/2. இது மறக்கவே மறக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அரை கன்னத்துல அரை வாங்குற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். அதனால அரை 1/2. இங்க 45க்கு 1/√2. அடுத்தது √3/2. இங்க பாருங்க 1/2, 1/√2, √3/2. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 60க்கு என்னது? √3/2. √3/2 ஈக்குவல் டு 75/L. இப்ப குறுக்கு பெருக்கல் பெருக்கலாமா? அப்ப என்ன வரும்?
ரூட் த்ரீ எல் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் எழுபத்தி அஞ்சு. அப்ப எல் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் எழுபத்தி அஞ்சு எவ்வளவு, நூத்தி ஐம்பது. டிவைடட் பை என்னது, ரூட் மூணு. அப்ப எல் ஈக்குவல் டு நூத்தி ஐம்பது, ரைட்டா? பகுதியை விகிதப்படுத்துதல். அப்ப எதால பெருக்கணும், பகுதியையும் தொகுதியும் ரூட் மூணால பெருக்கணும். சரியா இருக்கண்ண? அப்ப இங்க என்ன வரும், நூத்தி ஐம்பது ரூட் மூணு டிவைடட் பை ரூட் மூணு பெருக்கல் ரூட் மூணு என்னது, மூணு. இப்ப இதை கேன்சல் பண்ணலாமா, ஓர் மூணு மூணு ஐமு பதினஞ்சு, இங்க என்ன இருக்குது, பூஜ்ஜியம். அப்ப ஐம்பது ரூட் மூணு என்ன அடிக்கணும், ஐம்பது ரூட் மூணு என்ன மெஷர்மெண்ட், மீட்டர். இதை மறக்கவே கூடாது. என்னது இது, நூலின் நீளம். நூலின் நீளம் எல்ன்றது போல நூலின் நீளம் ஈக்குவல் டு எவ்வளவு, ஐம்பது ரூட் மூணு மீட்டர். இதாண்டி கண்ண ஆன்சர் புரிஞ்சுதாடாக்கண்ணா. அதனால இந்த ஏற்றக்கோணத்தோட வரையறை சில நேரம் கேப்பாமடிக்கண்ணு, தெரிஞ்சுக்கோங்கடாக்கண்ண. ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம், வரையறையெல்லாம் பாக்குறது இல்ல, சும்மா ஏற்றக்கோணம் இறக்கக்கோணான்ட்டு நம்ம பாட்டு கணக்கு போடுறத மட்டும்தான் இருக்கணும். இது புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, அழகா படம் கொடுத்துருக்காங்க, கிடைமட்ட கோடு, காட்சி கோடு. இங்க பறக்கிறத பாக்குறமா இல்லையா, அதே தான் இப்படி ரிவர்ஸ் ஆகுது. அதனால அதே மாதிரி எல்லாரும் இப்ப செங்கோணம் முக்கோணா இப்படித்தான் வரணும்னு, இப்படியும் வரலாம், அதையும் புரிஞ்சுக்கோ. சரியா, இதே படத்தை இப்படி ரிவர்ஸ் பண்ணியும் போடலாம்.